தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு 49 வயது வரைக்கும் கூட அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் இருந்தாங்க நமக்கான வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கான போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு சேலம் மாவட்டத்தில் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இதற்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சல்டன்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜரு, அடுத்து S1 கிரேடு, S3 கிரேடுன்னு சொல்லிட்டு கிரேடு வாரியாகவும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமமாக 10th முடித்தவங்களே அப்ளை பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ தரவாக பார்த்துடலாங்க. மொத்தமாக 299 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரே இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். போஸ்டிங்ஸோட கம்யூனிட்டி வாரி பிரேக்கப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பதவியை பொறுத்தளவுக்கு சீனியர் கன்சல்டன்ட்டு கார்டியாலஜி மற்றும் நியூராலஜியில் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய போஸ்டிங்க. எம்எஸ்சி எம்பிபிஎஸ் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். அடுத்து அதுக்கப்புறம் கீழே சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்குறாங்க. இதுக்கு பிஜி டிகிரி வந்து ஜென்ரல் மெடிசன்லேயோ இல்லை ஜென்ரல் சர்ஜரியில் இது மாதிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி எம்பிபிஎஸ் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து நம்ம மேனேஜர் போஸ்டிங்க்கு போயிடலாம். இதுக்கு வந்து பிஇபிடெக் வந்து மெக்கானிக்கல் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7 இயர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன செக்டாரில் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு செக்டாரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அகெயின் ஒரு மேனேஜர் பவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் வந்து மெக்கானிக்கல் டிசிப்ளினில் ஃபுல் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். CAT 2 அனலைசிஸ் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணும். 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரியே இன்னும் 2 மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் பிஇபிடெக் வந்து சம்மந்தப்பட்ட டிசிப்ளின்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து டெபுட்டி மேனேஜர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து 34 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டுங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 18 மேக்ஸிமம் இந்த வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதோட ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. SCST இருந்தால் 5 வருஷமும், OBC இருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஏஜோட உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற ஏஜையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டெபுட்டி மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பிஇபிடெக் வந்து மைனிங் இன்ஜினியரிங்ல இல்லை எம்எஸ்சி வந்து சுவாலஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 போஸ்டிங்ஸ்க்குமே மினிமமாக 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அவங்க கெடுத்திருக்க டிசிப்ளினில் உங்களுக்கு ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பவர் பிளான்ட் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியர் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ இனி வரக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டியில் கேட்குறாங்க. இதுக்கு பிஇபிடெக் வந்து ரெலவெண்ட் பிரான்ச்சில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைன்ஸ் ஃபோர்மேன் கேட்குறாங்க, சர்வேயர் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் அல்லது டிப்ளமோ இன் மைனிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. 1 இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் கேட்குறாங்க. ஸோ மைன்ஸ் ஃபோர்மேன்னா உங்களுக்கு மைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷம் இருக்கணும். சர்வேயர்னா சர்வேயருக்கான 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேயை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் மைனிங் அல்லது டிப்ளமோ இன் மைன்ஸ் அண்ட் சர்வேயரில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் கேட்குறாங்க. இதுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து மைனிங் மேட்டு பிளாஸ்டர்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் 10th முடிச்சுட்டு மைனிங் மேட்லேயோ இல்லை பிளாஸ்டர் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லர் டெக்னீஷியன் கேட்குறாங்க. இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், பவர் பிளான்ட், ப்ரொடக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே மாதிரியே செகண்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு தனியாக ஒரு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th முடிச்சுட்டு செகண்ட் கிளாஸ் பாய்லர் சர்டிஃபிகேட்டோ இல்லை 8th முடிச்சுட்டு ITI முடிச்சிருக்கவங்களோ அப்ளை பண்ணலாம்.
ஸோ அடுத்து அட்டண்டன்ட் கம் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. இதுக்கு வந்து ஃபிட்டர்லேயோ எலக்ட்ரீஷியன்லையோ இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ மோட்டார் மெக்கானிக்லேயோ இல்லை எலக்ட்ரானிக் மெக்கானிக்லேயோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எல்லாமே வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து அதே மாதிரியே அட்டண்டன்ட் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி வந்து டிரைவரில் கேட்குறாங்க. இதுக்கு வந்து 1 வருஷம் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸும் 10th standardம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கடைசியாக ஃபயர்மேன் கம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் கேட்குறாங்க. இதுக்கும் 10th முடிச்சுட்டு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே அவசியங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமமாக மேல் 155 சென்டிமீட்டரும் ஃபீமேல் 143 சென்டிமீட்டரும் இருக்கணும். இதுவே நீங்கள் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் 155 சென்டிமீட்டரும் ஃபீமேல் வந்து 143 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்தளவுக்கு மினிமமாக 45 கிலோ வெயிட்டும் இருக்கணுங்க. உமன் வந்து 35 கிலோ வெயிட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக 72 எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 75 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உமனை பொறுத்தளவுக்கு நார்மலாக 75 எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 79 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே உங்களுக்கு விஷுவல் பேராமீட்டர்ஸ் ஐ ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவுக்கு 6 out of 6 பெட்டரே அல்லது 6 out of 9 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 6 out of 6 கண்டிப்பாக இருக்கணும். தென் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சில போஸ்ட்டுக்கு இருக்குது, சில போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் இல்லாமல் இன்டர்வியூ இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷனுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஃபிசிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவிங் டெஸ்ட்டோடலாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் நிறைய பேருக்கு இல்லை, பட் சில போஸ்டிங்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தென் இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எமால்மெண்ட்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர் கன்சல்டன்ட்டு மற்றவங்களுக்குலாம் 90,000 கொடுக்குறாங்க. மைன்ஸ் ஃபோர்மேன் இவங்களுக்குலாம் 26,000 40,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸுமே பே பண்ணணும். நீங்கள் இந்த 10th standard பேஸ்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 300 ரூபாயும் அந்த டிப்ளமோ பேஸ்டு போஸ்டிங்க்கு 500 ரூபாயும் மெடிக்கல் ஆஃபீஸர் மற்ற போஸ்டிங்ஸ்க்கெலாம் 700 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இதுவே நீங்கள் SC ST-ஆ இருந்தால் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 200 ரூபாயும் டிப்ளமோ போஸ்டிங்ஸ்க்கு 150 ரூபாயும் அட்டண்டர் போஸ்டிங்ஸ்க்கு 100 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய பல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கு போகும்பொழுது உங்களுக்கான டயர் 2 கிரேடு ட்ரெயின் டிக்கெட்டும் அவங்களே கொடுக்குற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு, ரிசல்ட்டுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.